பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டதுக்கு, நான் ஒண்ணு ஒண்ணு டேங்க்ல போட சொல்லல, பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கொஞ்சம் ஒண்ணு கையில கொடு அப்படின்னு ஆப்பிள. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, மோடி ஆட்சியில இருக்க வரைக்கும் இனி வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது, வண்டியில தெளிச்சு விட்டு கொளுத்தி விட்டுறலாம்னு இருக்கேன், ஏதோ இன்சூரன்ஸ் கொடுத்து அதை வச்சு குழந்தைக்கலாம்னு பாக்குறேன். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்தா அவங்க குடும்பம் நடத்துறவங்க நிற்கும், அதனால ஒரு எல்ஐசி பாலிசியை போட்டு வைங்கன்னு. இப்ப எல்ஐசிக்கே ஒரு பாலிசி போட வேண்டியிருக்கு. நம்ம பார்த்த அந்த கொரோனா காலத்துல ஒரு சராசரி குடும்பத்துக்கு மாச வருமானம் 3000 ரூபாய் கூட இல்லை. ஆனா அம்பானியினுடைய சொத்து மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி ரூபாய் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திருக்குறள் மட்டும்தான் அந்த பட்ஜெட்ல படிச்சீங்கன்னா இருக்கிறதுலயே குறைவான வரி திருக்குறள் மட்டும்தான், 1.75 அடி வரி. ஒருவேளை விலை குறையிற மாதிரி வந்தா மோடிக்கு அது ஆகாது, உடனே என்ன செய்வாரு, அதுக்கு கலால் வரி, செஸ் வரி, என்னென்ன வரியோ போட்டு அந்த பெட்ரோல் விலையை குறையாம பாத்துக்குவார். டீசல் விலை கம்மியா இருக்கிறதுனால தானே இவங்க அடிக்கடி டிராக்டர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இனி டீசலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றி விட்டா எப்படி டிராக்டரை வச்சு ஓட்டுவாங்கன்னு நினைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. சமையல் எரிவாயு விலை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா திடீர்னு உயர்ந்துருச்சு. 2018 நவம்பர்ல ஒரு சிலிண்டருக்கு 464 ரூபா மானியம் தரப்பட்டது. இதே 2021 ஜனவரியில அது 24 ரூபா 95 பைசாவா குறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 420 ரூபாயை திட்டாங்க. பொதுவா வந்து பணக்காரங்களுக்கு நிறைய வரி போடணும், இல்லாதவங்களுக்கு வரியை குறைக்கணும். ஆனா நம்ம அரசாங்கம் என்ன செய்யும்னா, இல்லாதவனுடைய கோவணத்தை உருவி இருக்கிறவனுக்கு ஃப்ரீடம் செய்யும். லாரி உரிமையாளர்கள்லாம் அப்பப்ப சொல்றாங்க டீசல் விலையை குறைங்க, டீசல் விலையை குறைங்க. அவர் குறைங்கன்னு சொல்றது அவங்க தான் எப்படி உள்ளது தெரியல. அவங்க போராட்டம் நடத்தினா அடுத்தாலே ஒரு 40 பைசா 50 பைசா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கிராமத்துல சொல்லுவாங்க, நம்ம சீப்பட்ட கதையை சிரிச்சு தான் ஆத்திக்கணும் அப்படின்னு. அதுபோல வந்து பல சமயங்கள்ல அரசாங்கம் தொடுக்கிற கொடூரமான தாக்குதல்களை மக்கள் வந்து நகைச்சுவை மூலமாக தான் சரி பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் கொரோனா காலத்தில் மக்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்தினது வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை, அது சார்ந்த மீம்ஸ். இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் வடிவேல் வந்து பெட்ரோல் பல்க் முன்னால் தந்துக்கிட்டு, ஏய் இதுக்கு தான் பேர் தாண்டா பெட்ரோல் பல்க்கு, இங்கே வர்றவங்க பூரா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு, ஏதோ பெட்ரோல் பல்க்குக்கு வர்றவங்களே மிகப்பெரிய மகாராஜா குடும்பத்தில் ஜமீன்தார்கள் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் பெட்ரோல் பல்க்குக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு ஜோக்கை நான் கேட்டேன். அதுபோல் உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்னென்னா, மதுரை செல்லூர் பெட்ரோல் பல்க் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தப்ப ஒரு பையன் வேகமாக வந்தான். வந்து அந்த பெட்ரோல் போடுற பையன்கிட்ட, தம்பி ஒரு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் குடியா அப்படின்னு கேட்டான். அந்த பையனை சிரிச்சுட்டான், யோ 10 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினா அந்த குழாயை விட்டே வெளியே வராதே, 1.5 கிலோமீட்டர் கூட போகாதியா, 10 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டதுக்கு, நான் ஒன்று ஒன்று டேங்கில் போட சொல்லலை, பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கொஞ்சம் ஒன்று கையில் கொடு அப்படின்னு ஆப்பிள. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, மோடி ஆட்சியில் இருக்க வரைக்கும் இனி வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, வண்டியில் தெளிச்சு விட்டு கொளுத்தி விட்டுறலான்னு இருக்கேன், ஏதோ இன்சூரன்ஸ் கொடுத்து அதை வச்சு குழந்தைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தோணலை. இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த பாம்பு விஷம் மாதிரி இன்றைக்கி எந்த அளவுக்கு விஷம் ஏறுங்கிறத அன்னன்னைக்கு பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பெட்ரோல் டீசலுக்கு விலை தீர்மானிக்கிற முறையை அரசாங்கமே தீர்மானித்து 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்லும். பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை சர்வதேச சந்தையில் விலை ஏறுறப்ப இங்கே ஏறும், இங்கே இறங்குறப்ப அங்கே இறங்குறப்ப இங்கே இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே எனக்கு தெரிஞ்சு சமீபமாக கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரவே இல்லை. ஆனால் ஒருபோதும் இந்தியாவில் பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறையவே இல்லை. அந்த இடைவெளி என்பது தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒருவேளை விலை குறையிற மாதிரி வந்தால் மோடிக்கு அது ஆகாது, உடனே என்ன செய்வார், அதுக்கு கலால் வரி, செஸ் வரி, என்னென்ன வரியோ போட்டு அந்த பெட்ரோல் விலையை குறையாமல் பார்த்துக்குவார். மக்களுடைய துன்பத்தை குறையாமையும் பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் பார்த்துக்கிறதுலையும் நம்முடைய மோடிக்கு நிகர் மோடி தான். இந்தியன் ஆயில் இதில் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 60 பைசா குறைந்துள்ளதுன்னு போட்டாங்க. பதறி போய் அடுத்த நிமிஷமே ஓடி வந்து தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு நான் கூட நினச்சிட்டேன், 60 ரூபா குறைச்சிருப்பாங்க போலிருக்கு, அதைத்தான் தெரியாமல் சொல்கிறேன், இல்லை இல்லை ஒரே 1 பைசா தான் குறைஞ்சிருக்கு, நாங்கள் தெரியாமல் 60 பைசான்னு சொல்லிட்டோம்
இது ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு அது இதுக்காக வருந்துகிறோம். அதாவது விலையை ஏற்றி விட்டு வருந்துகிற ஒரே நிறுவனம் இந்த நிறுவனம் தான். அதில் வந்து அழுதுட்டாங்க பல பேர் இதை படிச்சுட்டு. இந்த 1 பைசா நீ மிச்சம் முடிச்சு கொடுத்துட்டியா, 1 லிட்டருக்கு இந்த 1 பைசா வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னே தெரியலையே. ஏற்கனவே மோடி ஐயா கொடுத்த 5 லட்சம் ரூபா வச்சே நாங்கள் என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு இன்னைக்கு கூடுதல் போனஸாக 1 பைசா குறைச்சிருக்கையில பெட்ரோலுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் மக்கள் திண்டாடுகிற நிலைமைங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சமீபத்தில் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்னு சொல்கிறத விட ஜெட் பைட்டுன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட் போட போகிறாங்கன்னா ஒரு காலத்தில் ஜனங்கள் வந்து என்ன குறைக்க போகிறாங்கன்னு ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னா எந்த பக்கம் வச்சு இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதற மாதிரி பல விஷயங்கள் அந்த பட்ஜெட்டில் இருக்குது. பொதுவாக வந்து பணக்காரங்களுக்கு நிறைய வரி போடணும், இல்லாதவங்களுக்கு வரியை குறைக்கணும். ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன செய்யும்னா இல்லாதவனுடைய கோவணத்தை உருவி இருக்கிறவனுக்கு கிரீடம் செய்யும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 2.50 பைசா செஸ் வரியும், அதே போல் டீசலுக்கு 4 ரூபாய் செஸ் வரி என்பது ஏற்றப்பட்டிருக்கு. ஏமா ஏற்கனவே தான் போகும்போது தாங்க முடியாத அளவுக்கு ஏற்றிட்டீங்களே, இப்போ வேற ஏன் ஏற்றுறீங்கன்னு கேட்டால், இல்லை இல்லை இந்த வேளாண் கட்டமைப்பெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி டீசல் விலையை 4 ரூபாயும் பெட்ரோல் விலையை 2.50 ரூபாவும் இது பத்தாதுன்னு கச்சா எண்ணெய் விலையை விலை கிட்டத்தட்ட 17 ரூபா லிட்டருக்கு உயர்த்தியிருக்காங்க. இது எதுக்காகன்னா இந்த சமீபத்தில் டிராக்டர் பேரணி நடத்துகிறாங்கள விவசாயிகள்லாம், அதில் இந்த அம்மா எதை கடுப்பாயிடுச்சு போடுறது. டீசல் விலை கம்மியாக இருக்கிறதுனால தானே இவங்க அடிக்கடி டிராக்டர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இனி டீசலே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றி விட்டா எப்படி டிராக்டரை வச்சு ஓட்டுவாங்கன்னு நினச்சிருக்குமா என்னன்னு தெரியல. இது என்னன்னா நம்ம சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த கட்சியில் இருக்கிறவரே சுப்பிரமணிய சாமி, அவர் பிஜேபியில் இருக்கிறதா தான் நம்பப்படுகிறது. அவர் அப்பப்போ சொல்கிறாரு, கரடியே காவி திப்பிட மாதிரி அவரே சொல்கிறாரு, ராமனுடைய இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 99 ரூபா, சீதையினுடைய நேபாளத்தில் 1 லிட்ரு பெட்ரோல் 53 ரூபா, ராவணனுடைய இலங்கையில் 1 லிட்ரு 51 ரூபா அப்படின்னு அவரே போட்டு உடைச்சிட்டார். யோசிச்சு பாருங்கள், இலங்கை நேபாளமெல்லாம் நம்மை விட பொருளாதார வளம் குன்றிய ஒரு நாடு, அங்கேயை விட நம்ம நாட்டில் கூட விற்கிதுன்னு சொன்னால் மோடி எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி கொண்டே போகிறார். அதுபோல் சமையல் எரிவாயு விலை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா திடீர்னு உயர்ந்துருச்சு. இது பல வீடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள்லாம் வந்து இயற்கைக்கு திரும்பணும். எப்படி இயற்கைக்கு திரும்பணும்னா கேஸ் விலையை தொடர்ந்து ஏற்றினா பழையபடி காடு கடைக்கு சுள்ளிய பொறுக்க போயிடுவாங்கல்ல, பாவம் எல்லாம் வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்காங்க, அது எதுக்கு கேஸை படக்கு படக்குன்னு ஆன் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி வளர்ச்சி வச்சு ஏற்றி விட்டோம்னா மக்கள் பழையபடி அடுப்பறிக்க காடு கரைக்குத்தான் போகணும் அப்படின்னு, அப்படி காடுகளுக்கு போக வழி இல்லை, மரம் மட்டை ஒன்றும் இல்லைன்னு வைங்க. இதில் இன்னொரு பெரிய மோசடி என்ன அப்படின்னா இந்த கேஸ் விலையை உயர்த்துறது மட்டும் இல்லை, மோடி வந்த பிறகு சொன்னார் இது, அதாவது வந்து கேஸ் விலை சப்சிடைஸ் பண்ணி குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் என்ன சொன்னார், நான் வந்து மானியத்தை மக்களுக்கு நேரடியாக கொடுக்க போகிறேன், வாங்குறப்ப அது எவ்வளவு நாங்கள் மானியம் கொடுக்குறோங்கிறது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், முதல்ல நீங்கள் முழு விலையை கொடுத்து கேஸ் சிலிண்டரை வாங்கிடுங்க, நீங்கள் வாங்கிட்டு போன பிறகு எவ்வளவு மானியமோ அதை நாங்கள் உங்கள் வங்கி கணக்கிலேயே போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் கூட பரவாயில்லையே, இது எப்படின்னா நேராக அப்படி அள்ளி சாப்பிடலாம், அதை விட்டுவிட்டு 2 தடவை கழுத்தை சுற்றி சுற்றி சாப்பிட்ற மாதிரி தான், அந்த மானியத்தை குறைச்சிக்கிட்டு கொடுத்தாலே போதுமானது. ஆனால் இவங்க முழு விலையை கொடுத்து வாங்கிருங்க, நாங்கள் அந்த சப்சிடியை உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னா 2018 நவம்பரில் ஒரு சிலிண்டருக்கு 464 ரூபா மானியம் தரப்பட்டிருக்கு, இதே 2021 ஜனவரியில் அது 24 ரூபா 95 பைசாவாக குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 420 ரூபாயை திட்டாங்க. நம்ம யாராவது ஒவ்வொரு தடவையும் பேங்க் பாஸ்புக் எடுத்து மானியம் கரெக்டாக போட்டாங்களா ஏதோ மன்னர் மானிய ஒழிப்பு மாதிரி கேஸ் மானிய ஒழிப்பாகி போச்சுருப்பேன். இல்லை இது மட்டும் இல்லை, இந்த கொரோனா காலத்தில் இந்த 24 ரூபா இருக்கு பாருங்க, அதையும் கூட பல பேருக்கு போடவே இல்லை, யாரும் வங்கி கணக்கு எடுத்து பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்த்தா அதுக்கு வேறு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபைனை போடுவாங்க. அதை இதில் இந்த கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா, வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்ச இருப்பு இல்லைன்னா அதுக்கு அபராதம் போடுவாங்க. அந்த அபராதத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுற அரசாங்கம் நம்ம அரசாங்கம் தான். இப்படி ஒரு கருணை மிக்க அரசாங்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. இனிமேல் டாய்லெட் போனால் கூட
அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியை போடுவாங்க. கேட்டால் இதுக்கு பேர் தான் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸ் மானியத்தில் கிட்டத்தட்ட 464 குறைச்சது மட்டும் இல்லை, அதையும் இந்த கொரோனா காலத்தில் போடாமல் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி என்பது நடந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மத்திய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட எல்ஐசி வங்கி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, உங்கள் வங்கி கணக்கில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு போய் ஒரு வாடிக்கையாளர் சொன்னால் அவர் சொல்கிறார், முதல்ல வங்கி இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் வங்கி கணக்கு இருக்கான்னு அப்புறம் பார்த்துக்கலாம், போயிட்டு வாயான்னு சொல்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்தால் அவங்க குடும்பம் நடுத்தரவில் நிற்கும், அதனால் ஒரு எல்ஐசி பாலிசியை போட்டு வைங்கன்னு. இப்போ எல்ஐசிக்கே ஒரு பாலிசி போட வேண்டியிருக்கு, அதுக்கு ஏதாவது ஆகி போனால் யார் காசு கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்மளை விட பசங்க நல்லா யோசிக்கிறாங்க. அநேகமாக மோடி விற்காத பொதுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா குழித்துறையையும் பெருந்துறை இந்த வர பார்த்து எல்லா துறையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்குது. இதில் கடந்த 6 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி இந்த பெட்ரோல் டீசல் வரி உயர்வின் விலை உயர்வின் மூலமாகவும் வரி உயர்வின் மூலமாகவும் மோடி அரசு மக்களிடைய பையிலே இருந்து கொள்ளையடித்திருக்கிறது. பொதுவாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அதெல்லாம் வண்டி வச்சுருக்கவங்க, கார் வச்சுருக்கவங்க, லாரி வச்சுருக்கவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு என்ன நஷ்டம், நான் சைக்கிளில் தானே போகிறேன் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் என்பது நாட்டினுடைய இரத்த ஓட்டம் போல். விவசாய பணிகள் அப்படின்னாலும் டிராக்டர் ஓட்டுறதுக்கு டீசல் வேணும், மோட்டாருக்கு டீசல் வேணும், அடா சரி வேணாமையா காய்கறி வேணாமையா மீன் வாங்கி தைக்கலாம்னு படகுக்கு டீசல் போட்டாகணும், காய்கறியை கொண்டு வர லாரிக்கு நீங்கள் டீசல் போட்டாகணும், ஓடுற பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு சொன்னால் அரசு பஸ்ஸுகள் கடுமையான நஷ்டத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் டீசல் விலை கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த லாரி உரிமையாளர்கள்லாம் அப்பப்போ சொல்கிறாங்க, டீசல் விலையை குறைங்க, டீசல் விலையை குறைங்கன்னு. அவர் குறைங்கன்னு சொல்கிறது அவங்க காலம் எப்படி உள்ளது தெரியல. அவங்க போராட்டம் நடத்தினா அடுத்தாலே ஒரு 40 பைசா 50 பைசா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்றாடம் விஷம் போல இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கம் நினைத்து வரியை குறைத்தால் இந்த கொரோனா காலத்தில் எவ்வளவு நம்ம வாழ்க்கை வந்து கொதறி கிடக்குன்னு நமக்கே தெரியும். வரியை கொஞ்சம் குறைச்சாலே பெட்ரோல் டீசல் விலையில் கிட்டத்தட்ட சரி பாதி குறைக்க முடியும். தோட்டத்தில் பாதி கிணறுன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து தோட்டத்தில் பாதி கிணறு கூட கிடையாது, தோட்டத்தையே கிணறாக வெட்டிட்டாங்க. எங்கே பாசனம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எங்கே பாசனம் பண்ணுறாங்கன்னா அம்பானிக்கும் அதானிக்கும் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலமாக பாசனம் செய்யப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பணியை பெரும்பாலும் மேற்கொண்டிருப்பது அம்பானியினுடைய நிறுவனம். இதில் என்ன கொடுமைன்னா, கச்சா எண்ணெயை அரபு நாடுகள்லேருந்து வாங்கி அதை சுத்திகரித்து மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு அது வந்து மேக் இன் இந்தியாவில் வருதா மேட் இன் இந்தியாவில் வருதான்னு தெரியல, அவங்கள்ட்ட எண்ணெயை வாங்கி இங்கே கொண்டு வந்து சுத்திகரித்து அதை மீண்டும் வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு நம்ம அரசு மானியம் கொடுக்குது. ஆனால் ஒன்று அம்பானி வங்கி கணக்கில் போடல, நேரடியாகவே கொடுத்துட்றாங்க. இந்த பெட்ரோல் டீசல் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 100 ரூபாய் ஆயிரும். அதுக்கே பிஜேபிக்காரங்க வெற்றிகரமான 100வது ரூபாய் அப்படின்னு போஸ்ட் அடித்து கொண்டாடினாலும் போடுவாங்க. அவர் மோடிக்கே சர்க்கார் அப்படின்னு மனதின் குரலில் சொல்லுவார், நமக்கு ஒன்றும் புரியாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் நேரடியாக கொள்ளையடிக்கிற வேலை என்பது நடந்து கொண்டிருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, திருக்குறள் சொல்லாமல் அவங்க வந்து பட்ஜெட்டை சொல்கிறதே இல்லை. ஆனால் திருக்குறளில் படித்தவங்களுக்கு என்ன புத்தி வரணும், திருவள்ளுவரே 1.75 அடி தான், 1.75 வரி தான் போட்டிருக்கார். அப்போ வரியை குறைச்சி போடணும்ல திருக்குறள் படிக்கும் பொழுது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா திருக்குறளை மட்டும்தான் அந்த பட்ஜெட்டில் படித்தீங்கன்னா இருக்கிறதுலையே குறைவான வரி திருக்குறள் மட்டும்தான், 1.75 அடி வரி, 1.75 வரி தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா போடுற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முளை நீளத்துக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்த அந்த கொரோனா காலத்தில் ஒரு சராசரி குடும்பத்துக்கு மாத வருமானம் 3000 ரூபா கூட இல்லை. ஆனால் அம்பானியினுடைய சொத்து மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி ரூபா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த பெட்ரோல் பல்க்கு போடும்பொழுது பார்ப்போம், கிட்டு மீட்டர் ஓடும் பாருங்க. அதுபோல் நீங்கள் படுத்து கிடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, அம்பானியினுடைய பெட்ரோல் இது ஓடிக்கிட்டே இருக்கு. மொத்தத்தில் இந்த பெட்ரோல் டீசல் அது மட்டும் இல்லை, சமையல் எரிவாயு சிலிண்டர் மூலமாக ஒரு மிகப்பெரிய கொள்ளையை இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் விவசாயிகளுக்கு உதவுவதற்காகத்தான், வேளாண் கட்டமைப்பை நாங்கள் மேம்படுத்துவதற்காகத்தான் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் நாங்கள் செஸ் வரியை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான மோசடி. ஏன்னா போன பட்ஜெட்டுக்கு அதுக்கு முந்தைய பட்ஜெட்டில் கல்விக்காக அப்படின்னு சொல்லி செஸ் வரி போட்டாங்க பெட்ரோல் டீசலுக்கு, ஆனால் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட 3.5 தான் மிச்சம். ஏன்னா ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் கட்டமைப்பு வரின்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த துறையை க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கல்விக்கு செஸ் வரின்னு சொல்லி கல்வித்துறையை க்ளோஸ் பண்ண மாதிரி
இப்ப வேளாண் கட்டமைப்புக்கு நாங்கள் செஸ்வரி என்கிற பெயரில் ஏற்கனவே சொல்லுவாங்க. எரிகிற நீங்க பெட்ரோல் டீசல் மட்டும் இல்ல மண்ணெண்ணையுடைய விலையும் 3 ரூபாய் ஏற்றிருக்கா. எந்த வகையிலையும் தப்பிச்சு போக முடியாது. நீங்க கேஸ் வேண்டாம், பெட்ரோல் டீசல் வேணாம், மண்ணெண்ணெய் விளக்குல நாங்க புழைச்சிக்கிறோம்னு பார்த்தா கூட அங்கேயும் ஏற்றி விட்டாச்சு. இனிமே பழையபடி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் எண்ணெயை வைக்க அதுக்கும் கூட எல்லா ஜிஎஸ்டியை போட்டு விட்டுருவாங்க. எனவே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மோடி வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன். பாதியாக குறைக்காட்டி கூட பரவாயில்ல, 4 மடங்கு 5 மடங்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மக்கள் மீது பெட்ரோலை ஊற்றி பத்த வச்சாதான் அதுக்கு வந்து எரியும்னு இல்லை. அவர் பெட்ரோல் பொருட்களை வச்சிருக்கிற பெட்ரோலை மக்களுடைய இந்த எரித்து கொண்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருள்கள் அனைத்தினுடைய விலையும் உயரக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் அனைத்து வகையிலும் சொந்த நாட்டு மக்களின் மீது ஒரு மறைமுக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.